டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஸ்டோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். துர்கா பிரசாத் அவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, குட் மூவி தலைவா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் குட் மூவி தான். அப்புறம் வந்து இமான் அப்துல்லா அவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சூப்பர் அடிக் அப்படின்னு போட்டு கீப் இட் அப் அப்படின்னு இப்படி போட்டிருக்கீங்க. அந்த அடிக்னா என்னன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் இன்னொரு தடவை மறுபடியும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் படிச்சிடறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கீப் இட் அப். அவர் வந்து சாம்சங் கிங்ஸ்டர் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா, தலைவா மட்டும் இந்த இஷ்யூஸ் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியிருந்தா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் 2013. பிகாஸ் ப்ரீவியஸ் துப்பாக்கி பிளாக் பஸ்டர், ஸோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு தலைவா படத்துக்கு. ஆமாம் ப்ரோ, அதுதான் நானும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் சொல்லியிருந்தேன். நீங்கள் நிறைய ஷோ பார்த்து எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். டெய்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் ஆரம்பத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ராகவேந்திரா படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகவேந்திரா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். ராகவேந்திரா படம் அமையறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ராகவேந்திரா படம் எடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரஜினி அவர்களுடைய 100வது படமாக அமைஞ்சது தான் ராகவேந்திரா. ஸோ இந்த படத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய 100வது படமாக ராகவேந்திரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. பாலச்சந்திர அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லும் போதும் அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு. ராகவேந்திராவை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கவிதாலயா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பாலச்சந்திர அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னா, எஸ்பி முத்துராமன் அவர்கள். அப்போ பாலச்சந்திர அவர்களுக்கு வந்து என்ன இருந்தது அப்படின்னா, ரஜினி முத்துராமன் இவங்க இரண்டு காம்போவும் வந்து அப்போ சூப்பர் டூப்பராக வந்து மக்கள் மத்தியில் ஹிட்டான ஒரு காம்போ. எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து கமர்ஷியலாக படம் எடுக்கக்கூடியவர். சரி, இப்போ பாலச்சந்திர அவர்கள் நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ரஜினியோட 100வது படம் நம்ம தான் பண்ணுறோம், நம்ம பேனரில் பண்ணுறோம், நீங்கள் தான் அதை வந்து டைரக்ஷன் பண்ணும் அப்படிங்கும்போது அவரும் ஒத்துக்கிறாரு. அப்போ தான் வந்து ராகவேந்திரரோட பயோபிக் அப்படிங்கும்போது எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. என்னன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் படங்கள், இந்த படம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு அவரே வந்து சொல்கிறாரு. அப்போ பாலச்சந்திர அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்துராமன் உங்களால் கண்டிப்பாக இது முடியும், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ரஜினி அவர்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இல்லை இதை நான் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த 2-3 நாளாகவே வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு, இந்த படம் எனக்கு கரெக்டாக அமையாது, எனக்கு இது பண்ண வராது அப்படின்னு சொல்லி தயக்கம் காட்டுறாரு. இதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாலச்சந்திர அவர்கிட்டமே சொல்லிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு நாள் கூப்பிட்டு கண்டிப்பாக இது உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50-50% வந்து அந்த மனக்குழப்பத்திலே தான் அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமே வந்து நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எஸ்பி முத்துராமன் அவர்கள் பார்த்து அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு முத நாள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்தாவே கொஞ்சம் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரையும் இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் அவர்கள் ரஜினி அவர்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறமே அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செட்டுக்குள்ளே வரும்போதே வந்து அந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் செட்டுக்குள்ளே வருவார். எப்படி அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுமோ, ஒரு ராகவேந்திரா எப்படி அவர் அந்த படத்தில் இருந்தாரோ படம் முடிகிற வரைக்கும் அப்படியே தான் இருந்தார். ஒரு இடத்துல வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஹோல் செட்டே பார்த்து கிளாப் பண்ணுச்சு அப்படின்லாம் வந்து ஒரு கட்டுரையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போது பாலச்சந்திர அவர்கள் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, ரஜினி அவர்களோட ஆசை வந்து 100வது படம் ராகவேந்திரோட பயோபிக்காக இருக்கணும், இந்த படம் எந்த இடத்துலையுமே வந்து கமர்ஷியல் எலமெண்ட்லாம் சேர்த்துடக்கூடாது அப்படின்னு அவரு முடிவோடு இருக்கார். யார் ப்ரொடியூசர், இப்போ எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா, ரஜினி அவர்களோட 100வது படம் கமர்ஷியலாகவே கிடையாது, ஏன்னா இது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற ரெண்டு பாயிண்டில் இருக்கனால வந்து கமர்ஷியலாக ஒரு பாட்டு ஒன்று சேர்த்துருந்தார். அப்போ படம்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த பாட்டில் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து ஆடியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் மசாலா கலந்த மாதிரி அதிகமாகவே இருக்கும். அதை பாலச்சந்திர அவர்கள் பார்த்துட்டு, இந்த பாட்டை நீங்கள் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இந்த படம் வந்து எனக்கு லாபத்தை தரணும்னு சொல்லி நான் பண்ணவே இல்லை, இது ரஜினியோட ஆசை, இந்த மாதிரி ஒரு கதை மக்களுக்கு போய் சேரணும், இது வியாபார நோக்கத்துக்காக எடுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வச்சு, அந்த பாட்டை நீங்கள் எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை கட் பண்ணி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கட் பண்ணி தூக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவு ராகவேந்திரா போகல அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். ஆனால் இப்போ வரைக்கும் ரஜினி அவர்களோட ஃபேவரட் 10 மூவியில் ஒரு படம் சொல்லுங்க அப்படின்னா ராகவேந்திரர் படம் இருக்கும். அதுக்கப்புறமே வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் ஆகிப்போச்சு அப்படின்னா, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ராகவேந்திரர் படம் பண்ணோம் ஓடலே அப்படின்னு வந்து அவருக்கும் ஒரு கவலை இருந்தது. ராகவேந்திரர் மடத்துக்கே போயிட்டு ராகவேந்திரா கிட்ட கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுக்காக தானே இந்த படம் எடுத்தேன்,
உங்களை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த படம் எடுத்தேன், அந்த படத்தை ஓட வைக்கலையே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் கோபம்லாம் அவர் மேல பட்டாரு. அதுக்கப்புறமே வந்து கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்கள் வந்து மீட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது ராகவேந்திரர் இந்த மாதிரி ஓடல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது அவரும் என்ன சொன்னார் அப்படின்னா, நானும் இந்த மாதிரி இங்கே பண்ணேன், அது ஓடலை, ஆனால் இந்த படம் இப்போ ஓடக்கூடிய படம் இல்லை, காலம் தாண்டி காலம் கடந்து ஓடக்கூடிய படங்கள் இதெல்லாம், நீங்கள் அமைதியாக விட்டுருங்க, அடுத்த கான்சன்ட்ரேட்டுக்கு போங்க, இது வந்து என்னைக்கான அந்த நாள் வரும்போது இந்த படம் கண்டிப்பாக அது யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ போய் சேரும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ரஜினி அவர்களோட முக்கியமான படங்களில் ராகவேந்திர படம் இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்துகிட்டு உங்களுக்காக நான் வீடியோ பண்ண வரேன். அடுத்தல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.